இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் T20 மேட்ச் இன்றைக்கி நடந்தது கைஸ். ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 200 மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனாக அந்த பேட்டர்ஸ்லாம் யார் மற்றும் நம்ம பிளேயிங் லெவனில் வேர்ல்ட் கப்புக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த சேஞ்சஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ லைனப்பில் தேவையில்லாமல் ரியான் பராக் கொண்டு வந்திருக்குது, அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கொள்ளப்போலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ரியான் பராக எதுக்கு எடுத்துருந்தாங்கன்னா ஒரு கேள்வி வைப்பேன். ரீசன் என்னென்னா லைனப் ஃபுல்லாக ஓகே கரெக்டாக தான் இருக்குது, அது மாதிரி தான் சொல்லுவேன் இருந்த ஸ்காட்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கு பதிலாக அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் இல்லைனா வாஷிங்டன் சுந்தராக ட்ரை பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப் ஸ்பின்னர் ஒருத்தர் கூட இல்லை லைன் அப்ஸில் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவன் வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டருக்கும் போடுவார், லெஃப்ட் ஹேண்டருக்கும் போடுவார், பவர் பிளேலையும் வீசுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவுலர் விட்டு ரியான் பராக் மாதிரி பாப் டைம் ஏன் ட்ரை பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வைப்பேன். அதுவும் இல்லாமல் சிவன் டுபாவே இந்த லைன் அப்லேயே ஆட வைக்கல. ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பேக்கப்பாக வச்சுருக்காங்க, ஸோ அதனால தான் அப்படி ஆட வைக்கல அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. இல்லைனாலும் கௌதம் கம்பீர் சிஎஸ்கே பிளேயர்ஸாக மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுறாரு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கௌதம் கம்பீர் பொறுத்த வரைக்கும் டோனிக்கும் அவருக்கும் ஆகாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ பார்ப்போம் இதுவே கண்டினியூ ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போ மேட்ச்சில் என்ன நினச்சின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்தியா 213 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ செம்ம ஸ்கோரிங். ஸோ ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் பலந்து கொடுத்தாங்க, இண்டோர்ஸில் வந்து தான் அடிக்க முடியல. ஸோ அதை ஒரு நிப்பாட்டினது ஒரு பவுலர் தான், அவரை பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கமினோ மெண்டிஸ் வந்து சூர்யாவுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னும் சாரி சூர்யாவுக்கு வந்து லெஃப்ட் ஹேம் ஸ்பின்னும் போட்டிருந்தார், அதுக்கப்புறம் ரிஷப் பாண்டுக்கு ஆஃப் ஸ்பின் போட்டிருந்தார். ஸோ ரெண்டும் வேறு வேறு ஹேண்ட் யூஸ் பண்ணி போட்டிருந்தார் கைஸ். ஸோ அம்மா வேறு மாதிரி போலிங் தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டு இதுலேயும் நல்லா தான் போட்டிருந்திருந்தார். அடுத்தது என்னென்னா ஸோ யார் அதிகமாக ஸ்கோர் அடித்தாங்கன்னா கில் வந்தார் 16 பால் 34 ரன், அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் 40 ரன் 21 பால், அதுக்கப்புறம் ஸ்கை 26 பால் 58 ரன் அடிச்சிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பாண்ட் ஒரு 49 ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் இவங்களே பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன் டெத் ஓவர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸில் சம்மந்தமே இல்லாமல் ரியான் பராக் வந்தார். ஸோ அவர் எதுவும் பெருசாகவும் பர்ஃபார்மும் பண்ணல. ஸோ அந்த இடத்துல வந்து ரிங்கு சிங்கை வந்து மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் டாப் ஆர்டர்லேயே புஷ் பண்ணியிருந்தா அவர் வந்து பயங்கரமாக அட்டாக் இன்னிங்ஸ் பண்ணி நல்ல கேம் எடுத்துகிட்டு கொண்டு போயிருப்பார். ஸோ அந்த இடத்துல ஒரு மெயின் ட்ராபேக் வந்து சூர்யா பண்ணியிருந்தார் தான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது என்னென்னா ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் பவுலிங்கில் இவ்வளோ ஸ்டாப் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா 10 ரன் தான் சொல்லுவேன், சிஎஸ்கேன் பிளட் அப்படின்னு தான் சொல்லுவேன் கைஸ். ஏன்னா 10 ரன்னா ஸோ அவர் தான் வந்து ஸ்டாப்பே பண்ணாருன்னு தான் சொல்லுவேன் இந்தியனை. ஏன்னா அந்த ஒரு எண்டில் வந்து விக்கெட்டே உழுவாக வந்துச்சு, இவர் வந்தார் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார், அதனால தான் இந்தியன் ஸ்கோர் வந்து கம்மியாச்சு. இல்லைனா அவங்க வந்து 230+ கிட்டே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் நெக்ஸ்ட் மேட்சும் இதே மாதிரி தான் அடிப்பாங்க. இப்போ வந்து ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ் செம்மையாக அடிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம், மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, பார்ப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் இந்த லைனப்பில் எடுத்த மாதிரி ஏன் எடுக்கலை அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் ஒரு வீடியோ நான் போடுறேன் கைஸ், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவடியில் தான்.